கும்பராசி 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 ஆட்சிக்காரர்கள் சனி பன்னெண்டுல இருக்கு. பன்னெண்டுல இருந்தாலும் ஆட்சி பீட்டில் உட்காந்துருக்கான், பயப்படாதீங்க. விரயங்கள் வர மாதிரி வந்தாலும் ரெண்டுல குரு இருக்கார், தனசாந்தத்தில் குரு இருக்கார், குடும்ப சாந்தத்தில் குரு இருக்கார், வியாதி சாந்த குரு பார்க்குறார், ஆறாம் இடம் கடகத்தை குரு பார்க்குறார், ஏழு எட்டு நெருக்கடி சாந்த குரு பார்க்குறார், பார்க்க போனாக்கா வந்து பத்தாம் இட்டையும் குரு பார்க்குறார். ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. அழட்டிக்காமல் இருக்கான் ஐயா, இவன் ஜெயிச்சுட்டாயாம்பாங்க, அந்த மாதிரி பரபரப்பாக அந்த ஓட்டு காப்பான் தோற்றுடுவான். அழட்டிக்காமல் மேன்மைக்கு வருவாங்க, அழட்டிக்காமல் முன்னுக்கு வருவாங்க. ஆறாம் வீட்டை குரு பார்க்கறது கடன் ஒழியும், நோய் ஒழியும், கவலை ஒழியும், நெருக்கடி ஒழியும். ஏழு எட்டாம் வீட்டை குரு பார்க்கறது நெருக்கடி, உயிருக்கு ஆபத்து இல்லை. பத்தாம் வீட்டை குரு பார்க்கறது நல்ல விசேஷம், லாப சானாதிபதி ரெண்டில் இருக்கார், கைக்கு லாபம் நிறையா வரும். மூணில் வந்து ராகு இருக்கிறதுனால மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் தான் ராஜயோகம்னு ஏற்கனவே சொன்னேன். மூணில் ராகு இருக்கிறது ராஜயோகம் தான். ஒன்பதாம் மடத்தில் கேது இருக்கிறது தகப்பன் வழியெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஒன்பதாம் மடத்தில் கேது இருக்கிறது சொத்து பத்தில் கொஞ்சம் குழப்பம், அது இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து கும்பராசிக்காரர்களுக்கு புத்திரர்களால் ஆதாயம் உண்டா, எப்படி இருப்பாங்க? கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், அஞ்சாம் மனம் புத்திரஸ்தானம். அந்த அஞ்சாம் மனம் பார்க்கணும், குரு வந்து பிள்ளைகள் ரெண்டாம்படத்தை பார்க்குது, பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு, ஒன்றும் பயம் இல்லையா? எல்லாம் அறிவுள்ள குழந்தைய பிறக்கும், ஏன்னா பெருமாள் மனம் இல்லையா, புதன்னா விஷ்ணு, அதனால் பிள்ளைகளை பயப்பட அவசியம் இல்லை. பிள்ளைகளாம் அப்பான்னு தேடி ஓடியாரும், பிள்ளைகளை ஆதாயம் உண்டு, தெய்வத்தை விட பிள்ளைகள் தான் பக்காவ இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும், பெருமாள் விநாயகர் ஐயப்பன் நம்ம சாமியெல்லாம் கும்பிட நல்லது, நரசிம்மர் கும்பிட நல்லது, அற்புதமான பலன் கொடுக்குமே தவிர ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னா ஆமாம், என்னென்ன பண்ணலாம்? இப்போ யோகமான காலகட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பயப்பட அதிர்ஷ்டம் தான் ஓடிட்டுருக்கு. பத்த குரு பார்க்குறார், எட்ட குரு பார்க்குற, ஆறு குரூப்பாக, ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லையே. அவங்களுக்கு ஏதாவது அலட்டிக்காமல் இருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டா? கலைத்துறைக்கு வெற்றி உண்டா? கலை நாலுக்கும் ஒம்பது குறையவன். தொழில் பார்த்தா குரு பார்க்குறா, என்ன தொழில் செஞ்சாலும் பிரகாசிக்கும், தொழில் வருமானம் கைக்கு வரும். தொந்தரவுகள் எதுவும் வராது, அலட்டிக்காமல் ஆனால் தூங்குவாங்க. கையில் காசு பென்ஷனுங்கிறது வந்துட்டுரும். தனம் தனாதிபதி கும்பராசிக்கு ரெண்டு இருக்கார், வந்துட்டுரும். ஆமாம். இப்போ ராசிக்கதிபதி பன்னெண்டில் விரயமாக இருக்கிறதுனால எதுவும் பாதிப்பு? பாதிப்பு இல்லை, ராசிக்கு அதிபதி அவன் தான், பன்னெண்டாம் அதிபதி அவன் தான். ஒரு செலவு வந்தாலும் கொண்டாலும் கையில் காசு வத்தாது. ஜீவனத்துக்கு பஞ்சம் கிடையாது. உயிர் சார்ந்த குரு உயிருக்கு பஞ்சம் கிடையாது. சீக்கு பிணி வியாதி சார்ந்து குரு பாரு, வியாதிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. கும்பராசிக்கு அதிபதி அவன் தான், மகராசிக்கு அதிபதி தான். டல்லடிச்சா பார்ப்பான், டல்லடிச்சா பார்ப்பான், எலெக்ஷன் ஜெயிச்சிட்டான் ஏன் அவன் பரபரப்பாக வேலை பார்த்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அழட்டிக்காமல் மேன்மைக்கு வருவாங்க. ஆம வேகம் ஆனால் ஜெயிப்பாங்க. கும்பராசி மகராசிலாம் சனி, ஆம வேகம் தான் ஆனால் ஜெயிப்பாங்க, தாராளமாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ ஏழாம் அதிபதி மனைவி நண்பர்கள் இவங்களால என்ன ஆதாயம் உண்டு, எப்படி? மனைவியால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர்களாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ மனைவி வழியில் அவங்களுக்கு மனைவினால் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி ஏதாவது? மனைவிக்கு மருத்துவ செலவு இவர் வேணும்னா மனைவி மேலே கோச்சிக்கலாம், மனைவிக்கு மருத்துவ செலவுக்கு அதிகாரம் இல்லை. கலைத்துறை சார்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. ஆமாம். பொதுவான பலன் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லலாம்? பொதுவான பலன் கும்பிட்னா சொம்பு வச்சு, மாவிலை வச்சு, தேங்காய் வச்சு, பொட்டு வச்சு, பூ போட்டு கும்பிட்ற தெய்வீகமான ஒரு ராசி இலக்கணம் கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களும் எப்படி இருந்தாலும் ஏழ்மையில் பிறந்தாலும் குபேரம் ஆகிடுவாங்க. கும்ப லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்க தனங்கிற தரித்திரியமே இருக்காது. அவங்கள வந்து மற்றவங்க வந்து வாங்க உட்காந்து மதிப்பு கொடுப்பாங்க. கும்பராசி மதிக்க தகுந்த அது கும்பராசி. சொம்பு வச்சு, மாவிலை வச்சு, பொட்டு வச்சு, தேங்காய் வச்சு கும்புறாங்கல்ல, ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தவங்க. ஒன்றும் பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆமாம். சரிங்க. இப்போ அவங்களோட வாக்குஸ்தானம், அவங்களோட எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்களோட வாக்குஸ்தானத்தை பற்றி பயப்பட முடியாது. வாக்கு குரு வீடாக இருக்காரு. எதிர்காலம் அப்படின்னு பார்க்க போனாக்கா வந்து நாலாம் படம் சுகம், சுக்கரன் சுகத்தை கொடுப்பார், ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா சனியும் சுக்கரனும் ஃப்ரெண்டு. அஞ்சாம் படம்னு பார்க்கணும் அதிர்ஷ்டம், யோகம், குழந்தை. அது பார்க்க அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து புதன், அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஆறாம் படம்னு பார்க்கணும்னாக்கா வந்து குரு பார்வன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆறாம் படம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து சீக்கு பிணி வியாதின்னு பார்க்கணும்னாக்கா அந்த ரத்த சம்மந்தப்பட்ட சீக்கு பிணி வருமே தவிர ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது. ஏழாம் படம் மனைவி இவரை விட டேலண்டாக இருக்கும். கும்பராசிக்காரங்க மனைவி திறமை, நேர்மை, பெருந்தன்மை, அரசாங்கம் கூட செய்வாங்க. அரசாங்க வீட்டில் கூட எடுத்து கல்யாணம் பண்ண கூட வாய்ப்பு உண்டு, அந்த மாதிரி உள்ளவங்க. எட்டாம் படம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா இப்போ வந்து புதன் வீடு, எட்டாம் வீட்டை குரு பார்க்குற, எட்டாம் படம் ஆயில் கெட்டியாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கருமையாக இருப்பாங்க. நியாயமான செலவு பண்ணுவாங்க, நியாயமற்ற அனவ செலவு பண்ண மாட்டாங்க கும்பராசியும் மகராசிக்காரங்களும்.
இது வரைக்கும் ஆமா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களோட அனுபவ ரீதியாகவும் உங்களோட ஜோதிட நுணுக்கங்கள் ரீதியாகவும் நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுக்கு பொதுவான விஷயம் அப்படின்னாக்க குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியது என்ன, ராகு கேது பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியது என்ன? ராகு நேரம் ராகுகால நேரத்தில் மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு 12 மாதம், இன்னைக்கு சித்திரை மாதம் ராகு காலத்தில் முருகனுக்கு சூட ஏற்றணும் போதும். கேதுக்கு வந்து பார்க்கணும்னா யமகண்டத்தில் பிள்ளையாருக்கு ஏற்றா போதும். குருவுக்கு பார்க்கணும் வியாழக்கிழமை அல்ல குரு உரையில் சாமி கும்பிட்டாலே போதும். எல்லாரும் பார்க்கணும், நல்லா இருப்பாங்க, சுபகிருத ஆண்டு சுபேட்சமாக இருப்பாங்க. இதுவரைக்கும் நிறைய இந்த ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை பற்றி எல்லா ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பதிலையும் அவங்களுக்கு வழிகாட்டுதல்களையும் இதுவரைக்கும் சொன்னீங்க. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களோட இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்க வருகை தந்ததுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது என் குருநாதர் பிச்சிமுனி ஆராய்ச்சி பிறகு சொல்லியிருக்கேன், இது பொய் போகாது, பரிகாரம் பொய் போகாது, எல்லாருக்கும் பாதிப்பும் வராது, இது உண்மை. இதுவரைக்கும் ராகு கேது குரு பெயர்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நன்மைகள் என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வரைக்கும் என்னுடைய குருநாதர் ஜோதிட ஞானி டி மனோகரன் அவர்கள் உங்களுக்கு நல்லபடியாக எடுத்து கூறினாங்க. அதன்படி நீங்கள் எல்லாரும் அந்த பரிகாரங்களை நல்லபடியாக செய்யுங்க. அவரோட வழிகாட்டுதல் படி நீங்கள் நடந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு என்னோடய ஆசீர்வாதத்தையும் என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டினாலும் நாங்கள் அடுத்த நிகழ்வில் நாங்கள் அதை மாற்றி திருத்தி அமைச்சு கொள்கிறதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. மறக்காமல் டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.